ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எங்கே இருக்கேன்னா கேஎஸ்ஆர் பெங்களூரு சிட்டி ஜங்ஷனில் தான் இருக்கேன். நான் இன்னைக்கு பெங்களூர்ல வந்து ஹொசூருக்கு தான் ட்ரெயின் நம்பர் 06277 கேஎஸ்ஆர் பெங்களூரு தருமபுரி மெமோ ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நிற்கிதுல, இதுதான் அந்த கேஎஸ்ஆர் பெங்களூரு தருமபுரி மெமோ ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ்ஸு. புது ட்ரெயின் ஹொசூர், இந்த ஹொசூர் ரூட்டுக்கு இந்த ட்ரெயின் புதுசு தான். பட் ஆனால் இது ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்க ட்ரெயின் தான். நேற்று நான் இதே ட்ரெயினில் தருமபுரி எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் பழைய ஐசிஎஃப் ரேக்கில் தான் அந்த ட்ரெயின் ஓடிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி என்னென்னா ஆர்சிஎஃப் ரேக்கில் ஓடுது. ட்ரெயினுக்குள்ளே இங்கே ஃபுல் காலியாக தான் இருக்குது. இதான் நீங்கள் ஃபஸ்ட்டே நம்ம சேனலுக்கு வரனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெலைக்கான ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம ட்ரெயின் டெய்லி சாயந்தரம் 6:30 கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து டிபார்ட் ஆகி நைட்டு 9:50 தருமபுரி ரீச் ஆகுது. நைட்டு 7:41 இந்த ட்ரெயின் ஹொசூர் ரீச் ஆகுது. இந்த ட்ரெயின் போகிற வழியில் இருக்க எல்லா ஸ்டேஷன்ஸ்லையுமே நின்று தான் போகும். கேஎஸ்ஆர் பெங்களூர்ந்து டிபார்ட் ஆகிட்டு பெங்களூர் கண்டோன்மெண்ட்டு, பெங்களூர் ஈஸ்ட்டு, அடுத்து பையப்பனஹள்ளி, பெலண்டூர் ரோடு, ஹிலா கார்மேலராமு, ஹிலாலிகே, ஆனைக்கல் ரோடு, மரநாயக்கனஹள்ளி, ஹொசூர், அடுத்து கெளமங்கலம், பெரிய நாகாத்தோனே மரண்டஹள்ளி, இந்த மாதிரி எல்லா ஸ்டேஷன்ஸ்லேயுமே இந்த ட்ரெயின் வந்து நின்று தான் போகும் தருமபுரி போகிற வரைக்குமே போகும். ஸோ சாயந்தர நேரத்தில் இந்த பெங்களூரில் ஒர்க் முடிச்சுட்டு ஹொசூர் போகிறவங்களுக்கு இந்த ட்ரெயின் செம்ம யூஸ்ஃபுல்லான ட்ரெயின். இனி போக போக தான் இந்த ட்ரெயினில் கூட்டமே ஆரம்பிக்கும். நம்ம ட்ரெயின் இப்போ கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து டிபார்ட் ஆகிடுச்சு டுவர்ஸ் தருமபுரிக்கு. நான் இந்த ட்ரெயினில் ஹொசூர் வரைக்கும் தான் ட்ராவல் பண்ணுறேன். ஹொசூரில் நான் இறங்கிடுவேன். இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் பெங்களூர்லேருந்து ஹொசூருக்கு வெறும் 20 ரூபாய் தான். இதே நீங்கள் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் போனீங்கன்னா உங்களுக்கு 35 ரூபாய், இதே நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு 60 ரூபாய், இன்னொன்று பஸ்ஸில் போனால் உங்களுக்கு பெங்களூர்லேருந்து ஹொசூர் போகிறக்கே 3.5 மணி நேரம் டிக்கெட் ஆகும் இந்த டிராஃபிக்னால. Thank you.
நம்ம ட்ரெயின் வந்து பயப்னாலி ஸ்டேஷன்ல ரொம்ப நேரம் நின்று இருந்துச்சு. காரணம் என்னன்னா, குர்லா எக்ஸ்பிரஸ் லோகமானிய திலக் டெர்மினல் கோயம்புத்தூர் குர்லா எக்ஸ்பிரஸ் இப்போ நம்மளை கிராஸ் பண்ணி பெங்களூர் சிட்டி ஜங்ஷன் போகணும். அதுக்காக தான் நம்ம ட்ரெயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ட்ரெயின் இங்கிருந்து அப்படியே ஒரு யூட்டர்ன் அடிச்சு போவோம். ஸோ நம் இந்த குர்லா எக்ஸ்பிரஸ் வந்துருச்சு. இப்போ இது பெங்களூர் போயிட்டு ராத்திரி 11 மணிக்கு இந்த ட்ரெயின் ஹொசூர் வரும். கோயம்புத்தூர் போகிறதுக்காக காலையில் 6 மணிக்கு இந்த ட்ரெயின் கோயம்புத்தூர் போகும். உங்களுக்கு தெரியுதா, அந்த ஃபுல் ட்ரெயினும் வந்துட்டு நம்ம வளையிறது தெரியுது முன்னாடி. ஏன்னா நான் வந்து லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறேன், அதனால மொத்த ட்ரெயின் இன்ஜின் வரைக்கும் தெரியும். ஸோ கேமராவை விட நேரில் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த இது ஃபுல் ட்ரெயினும் அப்படியே ஜொலிச்சுட்டு வளையிறது. இப்போ நம்ம ட்ரெயின் வளைஞ்சு போயிட்டு இருக்கலாம். இங்கேருந்து தான் நமக்கு வந்துட்டு பயப்னாலிக்கு யஷ்வந்த்பூருக்கு லைன் பிரியும். டோட்டலாக இருங்க, அந்த அந்த ட்ராக்கும் உங்களுக்கு காட்டுறேன் நான். மேலே மெட்ரோ போயிட்டு இருக்கு, பர்பிள் லைன் மெட்ரோ அது. இந்த மெட்ரோ வந்துட்டு காட்கோடி லாஸ்ட்டு, அதாவது ஒயிட் ஃபீல்டு ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே முடியும் இந்த மெட்ரோ லைன். இங்கே எலக்ட்ரிக் லைன் போதா, இப்படி ஸ்ட்ரைட்டாக போனால் யஷ்வந்த்பூரில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணும் இந்த ட்ராக் நம்மளை. ஸோ இது வந்து அப்படியே யஷ்வந்த்பூர், இங்கேருந்து அப்படியே கீழே கட் பண்ணி போனால் பயப்னஹள்ளி. நம்ம ட்ரெயின் கீழேருந்து மேலே ஏறிடுச்சு. இந்த ட்ரெயின் என்னதான் ஒரு லோக்கல் ட்ரெயினாக இருந்தாலும் ஆனால் இதோட லென்த் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு ஈக்குவலாக 21 coaches இருக்க எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு ஈக்குவலாக இருக்கனால இங்கே இருக்க சின்ன சின்ன ஸ்டேஷன்ஸில் எல்லாம் இந்த ட்ரெயின் ஃபுல்லாக நிற்க முடியாது. அதனால் பாதி கம்பார்ட்மெண்ட் வெளியில் தான் வந்துடும். அதனாலே பாருங்கள், நிறைய பேர் இங்கே வெளியில் நடந்து வந்து ஏறிக்கிறாங்க. Thank you.
நம்ம ட்ரெயின் இப்போ கார்மேல ரீச் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து நமக்கு ரெண்டு ட்ரெயின் கிராசிங்ஸ் இருக்கு. ஒன்னு வந்துட்டு காரைக்கால் எஸ்எம்விடி பெங்களூர் எக்ஸ்பிரஸ், அடுத்து எர்ணாகுளம் கேஎஸ்ஆர் பெங்களூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். மொத வந்துட்டு காரைக்கால் எஸ்எம்விடி பெங்களூர் எக்ஸ்பிரஸ் தான் வந்துட்டு இருக்கு. எர்ணாகுளம் இன்டர்சிட்டி இன்னைக்கு செம்ம லேட், எர்ணாகுளம் பெங்களூர் இன்டர்சிட்டி. ஸோ இந்த எக்ஸ்பிரஸ் நமக்கு இதுக்கு அடுத்து கிராஸ் ஆகும். இப்போ இந்த பக்கத்து லைன்லேயே கிராஸ் ஆகிடும் இந்த காரைக்கால் எஸ்எம்விடி பெங்களூர். இன்டர்சிட்டி வந்து நமக்கு ஆனைக்கல் ரோடு கிட்ட கிராஸ் ஆகும். இப்போ ஆனைக்கல் ரோடு ரீச் ஆயிடுச்சு. இது இங்கேருந்து தான் நமக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகும், ஏன்னா இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் கிராஸ் ஆகணும். அது கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம இங்கேருந்து ஃபர்தராக மூவ் ஆகி போக முடியும். இப்போ மரநாயக் நகர்லி ஸ்டேஷன்ல இருக்குது. இதுதான் கர்நாடகாவோட எண்டு ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷனுக்கு அப்புறமா தமிழ்நாடோட பார்டர் ஸ்டார்ட் ஆயிடும். அடுத்து நம்ம ட்ரெயின் ஹொசூர்ல தான் நிற்கும். இடையில எந்த இன்டர்மீடியட் ஸ்டேஷன்ஸும் கிடையாது. நம்ம ட்ரெயின் இப்போ ஹொசூர் ரீச் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணியாச்சு. இதோட இந்த பிளாக் முடியுது நமக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆர்சிஎஃப் ரேக்கில் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறது. இதே ரேக் தான் இனிமேல் கண்டினியூ ஆகுமா, இல்லை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் இந்த ரேக்கான்னு தெரியல.